உலகுல குச்ச ஐசே செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ருசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு சட்டா எல்லாரும் வாங்க பசுவம் பாலே பணம் கருப்பட்டே அது உங்களுக்கு புகையா தெரியும் இதெல்லாம் பேசணும்னு உண்மையை கொதிக்குது அது பாத்துறாடே ஆள் கொதிக்குதுடா கத்தி எடுத்துட்டு வரோம் பெரும்பலமா தேடி வச்சு இப்போ கூட நான் எல்லாம் வச்சிடறேன் என்னது இந்த பக்கம் அண்ணே ஒரு ராப்பு பாட்டு போட்டு விடுறேன் பச்சை தண்ணி சக்கரை அஞ்சு புடிச்சுக்கப்படியே
பழங்களை பூரா நறுக்கி குளிர்ச்சியில வேக வச்சு ஐசி ஆக்கியாச்சு. இப்ப அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். எப்படி எடுத்து சாப்பிடவா? கட்டி கட்டி அதே மாதிரி எடுக்கணும். பால் வருது, பால் வராது. இல்ல 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 சாப்பிடல. அருமையா இருக்கியா? சூப்பர் சூப்பர். பாலேசு வேற லெவல். கப்பேசு கோனேசு அப்படி அதே மாதிரி கிறக்கு கிறக்கு சாய் சாய் அப்படியே தூக்கணும். ஓமே நம்பிக்கை இல்ல, அதனாலதான் அப்படியே நிமிந்து பாருங்க. உங்களுக்கு ஒரு கையில புடிங்க, புடிச்சு புடுறாரு. ஒரே நேரத்துல சாப்பிட முடியாது. யார் தான் கரெக்டா வைக்கிறது பாப்போம். சுக்ரா அவங்க பாஸ் ஆயிட்டான். முத்துமணிக்கு பாஸ் எடுத்துருங்க. ஓகே எல்லாரும் ஆல் பாஸ். தூக்கி அப்படியே கேஜிஎஃப் மியூசிக் பண்ண. தூக்கு 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 போடுங்க போடுங்க. பாலை இதெல்லாம் உடனே நல்லா ஒரு இருந்து போல. கலரா இருக்கு. எப்படி இருக்கு சார்? மரியா இருக்கு. சாக்லேட் தான் கருப்பட்டி. என்ன சாக்லேட்? கற்பூசணி பழம் தான். கற்பூசணி பழம் கிவி பழம்.
அப்படியே பச்சை இந்த சாக்லேட் இதையும் ரெண்டே சேர்ந்து சாப்பிடுங்களேன் சூப்பராக. அடா அடா இந்த இன்னைக்கு ஐஸு பெரிய பெரிய பழங்களை வச்சு பெரிய பெரிய ஐஸு பண்ணால் வாய் உலருது அப்படி லாக்கில் ஒட்டிக்கிட்டு அந்த பெரிய ஐஸை அப்படியே சாப்பிட முடியாதுன்னு அதை அப்படியே உடச்சி உருக்கி சாப்பிட்றக்கா சின்ன ஐஸாக பண்ணி சாப்பிட்றதுக்கு வேறு லெவல். அது இந்த தர்பூசணி ஐஸு தர்பூசணி பழம் மாதிரி அதே டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது. கிவி போல் கொஞ்சம் புளிப்பு தன்மையோடு இருக்குது. அது பால் ஐஸ் பண்ணியிருக்கோம்ல நாட்டு பனங்கருப்பட்டி போட்டு வேறு லெவல் வேறு லெவல். குச்சி ஐஸு சின்ன வயசில் சாப்பிட்ட யாகும். அதுக்கப்புறம் இன்னைக்கு சாப்பிட்றது அடிபொலி ஐஸு எப்படி இருக்கு தெரியாது.